வாங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டே பேசலாம். டென்ஷன் ஆகாதீங்கடா. அடடா இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் பேப்பரே படிக்கடா. என்னடா மெயின் நியூஸ்? நம்பிக்கை துரோகி வெட்டி கொலை. சாரு குமரேசன் தானே? சாதாரண குமரேசன்லடா, குனிஞ்சு கொடுத்த குமரேசன். ஏன் குனிஞ்சிங்க? ஏன் கொடுத்தீங்க? என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன குனிய வச்சு குத்திட்டல? டேய் அந்த கேமராவை எடுங்கடா. எனக்கு ஏமாந்தவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் ஒரு நாள் மாட்டிக்குவான். ஹலோ பாஸ், இந்த ஊட்டியில வெங்காயம் வைக்கிறவன், உருளைக்கிழங்கு வைக்கிறவன் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கும் போது அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் நீ ஏமாத்தின சொல்லுமையான டெலிவரி. சூப்பர் மாடுலேஷன், டைலாக் நல்லா இருக்கு சார். கார்த்திக் டைலாக் மட்டும் இல்ல, ஃபைட்டும் நல்லா பண்ணுவார். ஃபைட் இதை கேட்டவுடனே எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. என்னது? நான் உன்ன போட்டு அடிப்பேன். இல்ல இல்ல, இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது அப்படியே கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க சார். சேதுபதி ஐபிஎஸ் ஆக்கறேன்னு சொல்லிட்டு என்ன சேது மாதிரி நடு ரோட்ல அலைய விட்டுட்டியாடா? பிவாஸ் கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன், அவர் சந்திரமுகியில பிஸி ஆயிட்டாரு. சேதுபதி எப்ப வந்துச்சு? சந்திரமுகி எப்படா வந்துச்சு? என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் வாங்கியிருக்க. 7000 ரூபாய்க்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமாடா உனக்கு? எவ்வளவு சார்? அது தெரிஞ்ச நான் என்ன வாங்கிட்ட கேக்குறேன். நல்லா கேட்டுக்க. சரி சார். ஜனவரியில நீ என்கிட்ட வாங்கின பணம் 3000 ரூபாய், அதே மாதிரி பிப்ரவரியில 3000 ரூபாய் வாங்கியிருக்க, ஏப்ரல் மாசம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு என்ன ஏப்ரல் ஃபுல் ஆக்கலாம்னு பாக்குறியா? ஏன்டா ஃப்ராடு? இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? மத்தவங்களுக்கு பதில் சொல்றனோ இல்ல, உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னன்னு சார், நீங்க ஒரு நடிகரே இல்ல சார். அட பாவி, இத முன்னாலேயே சொல்லிருந்தா எனக்கு 7000 ரூபாய் மிச்சமா இருக்கும்லடா. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. வேற எந்த அர்த்தத்தை? பல நடிகர்களை உருவாக்குற முகம் சார் இது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தே சார், நீங்க ஒரு டைரக்டர் ஆக வேண்டியவர் சார். ஒரு பாரதி ராஜா மாதிரி சார். யூ மீன் என்னிய தமிழ் மக்கள்? அதேதான் சார், அதேதான். கிராமத்து தெருக்களில் பள்ளிக்கூடம் படித்த இந்த பாரதி ராஜா என்னுடைய படங்கள்ல எப்பயுமே கிளைமாக்ஸ்ல தான் போலீஸ். ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் பிகினிங்கே கிளைமாக்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? கம் இன் போலீஸ், ப்ளீஸ் அரெஸ்ட். போலீஸ் அரெஸ்ட் மேன் சார்.